ஆன்லைன் உதய நேயர்களுக்கு வணக்கம். உலகக்கண்ணம் 2023 உதயனின் குறுக்குவெட்டு பார்வையோடாக இணைவதில் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் நெதர்லாந்து அணி தென்னாப்பிரிக்க அணிக்கு அதிர்ச்சியை கொடுத்து தென்னாப்பிரிக்க அணியின் அரையிறுதி வாய்ப்பை கேள்விக்குள்ளாகியிருந்தது. நேற்றைய தினம் உலகக்கண்ணம் 2023 15வது போட்டி ஹிமாச்சல் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் தர்மசாலா மைதானத்தில் நடைபெற்றது. மழை காரணமாக 43 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச தீர்மானித்திருந்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து அணி 43 பந்து பரிமாற்றங்களில் 8 இலக்கங்கள் நஷ்டத்திற்கு 245 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நெதர்லாந்து சார்பாக அணித்தலைவர் எட்வர்ட்ஸ் 78 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள அதிரடியாக ஆடிய ருடல் வண்டமேவர் 29 ஓட்டங்களையும் அர்ஜான் டட் 23 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். தென்னாப்பிரிக்கா சார்பாக பந்து வீச்சில் ஹங்கிசோ ரபாடா, மக்கஸ் ஜெனீஷன் மற்றும் நிகிடி ஆகியோர் தலா 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார்கள். பதிலளித்திருந்த தென்னாப்பிரிக்க அணி 42.5 பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 207 ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருந்தது. தென்னாப்பிரிக்கா சார்பாக மில்லர் 43 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள மகாராஜ் 40 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பந்துவீச்சில் நெதர்லாந்து சார்பாக லோகன் வென்வீக் 3 இலக்களை சாய்க்க போல் வேன் மெக்ரீன், ருடல் வண்டமேவர் மற்றும் பேஸ்டி லீட் ஆகியோர் தலா 2 இலக்களை சாய்த்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நெதர்லாந்து அணி 5 இலக்களை இழந்து 82 ஓட்டங்களை மட்டுமே பெற்று தவிர்த்திருந்தது. எனினும் அவர்களது பின்வரிசை மற்றும் மத்திய வரிசை வீரர்களின் நிதானத்துடன் கலந்த அதிரடி மூலமாக அடுத்த 3 இலக்களுக்காக 163 ஓட்டங்களை குவித்தது. அதன் மூலம் மிகச்சிறந்த ஒரு மொத்த ஓட்ட எண்ணிக்கை நெதர்லாந்து அணி பெற்றுக் கொண்டிருந்தது. அதே சமயம் தென்னாப்பிரிக்க அணியின் இறுதிக்கட்ட பந்து வீச்சு மிக மோசமாக அமைந்திருந்தது. அதோடு களத்தடுப்பு வியூகங்கள் டிஃபென்சிவ் என குறிப்பிடப்படுகின்ற ஓட்டங்களை மட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டே அமைந்திருந்தது. அதே போன்று பந்து வீச்சு மாற்றங்கள் கூட மிக மோசமாக அமைந்திருந்தன. அதே போன்று தென்னாப்பிரிக்க அணியின் துடுப்பாட்டம் சிறப்பான பந்து வீச்சை எதிர்கொள்ள தவறியிருந்தது. தென்னாப்பிரிக்காவின் துடுப்பாட்ட வீரர்கள் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவதை, அதாவது முனைமாற்றம் செய்வதை தவிர்த்திருந்தார்கள். அதன் காரணமாக தென்னாப்பிரிக்காவின் வீரர்கள் மிக அழுத்தத்துக்கு உள்ளாகியிருந்தார்கள். அதே சமயம் நெதர்லாந்து அணி அவர்களது அணித்தலைவரின் அட்டாக்கிங் ஃபீல் செட் எனப்படுகின்ற அச்சுறுத்தும் வகையிலான களத்தடுப்பு மூலம் மிக சிறப்பாக ஓட்டங்களை மட்டுப்படுத்தி இலக்களை கைப்பற்றியிருந்தார்கள். நெதர்லாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளில் 1 போட்டியில் வெற்றி பெற்று மொத்தம் 2 புள்ளிகளுடன் 8வது இடத்திற்கு முன்னேறியிருக்கின்றது. அதே சமயம் தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டிகளில் 2 வெற்றியுடன் 4 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் நீடிக்கின்றது. தென்னாப்பிரிக்க அணி எதிர்வரும் போட்டிகளில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான் என 4 சவாலான அணிகளை சவாலான மைதானங்களில் சந்திக்கிறது. இதன் காரணமாக அவர்களின் அரையிறுதி வாய்ப்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் பங்களாதேஷுடன் சாதகமான மும்பை மைதானத்தில் களமிறங்குகின்ற போதிலும் அந்த போட்டியில் எவ்வாறான முடிவுகள் வரும் என எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் இன்றைய தினம் நடைபெறும் உலகக்கிண்ண தொடரின் 16வது போட்டியில் பலமான நியூசிலாந்து அணியை எதிர்த்து அதிர்ச்சி தரக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணி மோத இருக்கின்றது. இந்த போட்டி சென்னை சேர்ப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. சுழல் பந்துக்கு சாதகமான இந்த மைதானத்தில் 2வதாக துடுப்படுத்தாடும் அணி வெற்றி பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. காரணம், இரவில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதனால். அதனால் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெறும் அணி முதலில் பந்து வீச தீர்மானிக்கும். நாளைய தினம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் இப்போட்டி மிக விறுவிறுப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூசிலாந்து சார்பாக அவர்களது அணித்தலைவர் கேன் வில்லியம்சன் காயம் காரணமாக அணியிலிருந்து வெளியேற அதை நிரப்பும் விதமாக அவர்களது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வில் ஜங் மீண்டும் அணியில் இணைத்துக் கொள்ளப்படுவார். அதே போன்று நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளர் இசுசோதி காயம் குணமடையும் இடத்து நாளைய தினம் விளையாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதேபோன்று ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்துடன் வெற்றி பெற்ற அதே பலமான அணியே களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் போட்டியில் பெரும்பாலும் 2வதாக தொடுபடுத்தாடும் அணி வெற்றி பெறும். மீண்டும் ஒரு உலகக்கண்ண சிறப்பு தொகுப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நான் என்றும் உங்கள் அன்பின் கணேஷ். வணக்கம் நேயர்களே.